தாமஸ் என்கிற அமெரிக்காவினுடைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் சொல்லுகிறார், நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை என்று நீங்கள் நினைக்கிற பொழுது அந்த இடத்திலே இருந்து நீங்கள் வெளியேறாதீர்கள், அதற்கு மாறாக உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் நீங்கள் மாற்றிக்கொண்டு தொடர்ந்து பணியாற்றுங்கள், அப்பொழுது நீங்கள் எந்த இடத்தை நீங்கள் நினைத்தீர்களோ, எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள் என்று எரிக் தாமஸ் என்கிற அறிஞர் சொல்கிறார். பொதுவாக எல்லா மனிதர்களும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், தாம் ஒரு எல்லையோ அல்லது தன்னுடைய சிந்தனையை எதை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, தங்களுடைய குறுக்கோளை அடைய வேண்டும் நினைக்கிறார்களோ, அதை கிடைக்காத பொழுது நடக்காத பொழுது உடனடியாக அந்த வேலையை கைவிட்டு விடுகிறார்கள். அல்லது ஒரு அலுவலகத்தில் ஒரு உயர் பதவிக்கு போக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிற பொழுது அந்த உயர் பதவி அவர்களுக்கு கிடைக்காத பொழுது உடனடியாக அந்த அலுவலகத்திலிருந்து வேறொரு அலுவலகத்திற்கு அவர்கள் மாற்றிச் செல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லது ஒரு தொழில் செய்கிற பொழுது அந்த தொழிலே மிகப்பெரிய மாற்றமோ அல்லது முன்னேற்றமோ வராத பொழுது அந்த தொழிலையே விட்டுவிட்டு வேறொரு தொழில் செய்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இவையெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், உங்களால் அந்த தகுதிக்கு அந்த இடத்திற்கு அந்த உயர் பதவிக்கு வர முடியவில்லை என்று குறிப்பதாக அல்ல, மாறாக நீங்கள் அந்த இடத்திற்கு செல்வதற்கான உங்களுடைய தகுதியையும் திறமையையும் உங்களுடைய பழக்க வழக்கத்தையும் இன்னும் நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற பொழுது உங்களால் அந்த இடத்தை கண்டிப்பாக அடைய முடியும். எனவே ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக நீங்கள் வருத்தப்படாதீர்கள். அந்த இடத்தை அடைவதற்காக உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் சிந்தனைகளையும் நீங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிற பொழுது உங்களால் அந்த இடத்தை அடைய முடியும் என்பதுதான் எரிக் தாமஸ் அவர்கள் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது.